கட்சிஸ் தான் வந்து கிரியேட்டின். ஸோ இது மசில் செல். ஆல்ரெடி இருந்த வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணி மசில் செல்லோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக காட்ட ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்மாட்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன். Nothing stopping you. கிரியேட்டின் எடுத்துகிட்டு இருக்க நிறைய பேர்கிட்ட வந்து இந்த ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருக்குது. நான் கிரியேட்டின் எடுக்கிறப்ப என்னோட மசில் சைஸ் வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது, ஸோ க்ரோத் நல்லா இருக்குது. ஆனால் கிரியேட்டினை நான் ஸ்டாப் பண்ணுறப்ப அதே மசில் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மசில் லாஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்ற நிறைய பேர்கிட்ட இந்த டவுட் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல அதை ஒரு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனோட ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் இங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சிரஞ்சு தான் வந்து ஒரு மசில் செல். ஸோ ஒரு மசில் செல் நான் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம், நம்ம பாடியில் வந்து நிறைய டன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. நம்ம பாடியை வந்து செல்லால் ஆகப்பட்டிருக்கானே. ஸோ எல்லா செல்லுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது வந்து என்றைக்குமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கணும். ஸோ செல்லுக்குள்ளே மெயின்டைன் ஆகிற வாட்டரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூட் சொல்லுவோம். ஸோ செல்லுக்கு வெளியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்க வாட்டரை வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூடுன்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் டிஷ்யூ ஃப்ளூட் ஆர் இன்ட்ராஸ்டிஷியல் ஸ்பேஸில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்க வாட்டரை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் நம்ம மசில் செல்லுமே பார்த்தீங்கன்னா இதுதான் மசில் செல். ஸோ மசில் செல்லில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பாடியில் இப்போ நீங்கள் கிரியேட்டின் வந்து நேச்சுரலாகவோ இல்லை நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட்டை எடுத்து நீங்கள் மசிலில் வந்து டைரெக்டாக கிரியேட்டினோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கட்சிஸ் தான் வந்து கிரியேட்டின். ஸோ இது மசில் செல். இப்போ நம்ம கிரியேட்டின் எடுத்து மசில் செல்லில் வந்து கிரியேட்டினோட கான்சன்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணணும், அதாவது கிரியேட்டினோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணணுன்றதுக்காக ஆல்ரெடி நம்ம பாடியில் இருக்க வாட்டரை இந்த கிரியேட்டின் என்ன பண்ணணும்னா மசில் செல்லுக்கு இந்த மாதிரி வாட்டரை எடுத்து ஆல்ரெடி இருந்த வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணி மசில் செல்லோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக காட்ட ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கிரியேட்டின் நம்ம பாடியில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம பாடியில் இருக்க வாட்டரை ட்ரா பண்ணி மசில் செல்லுக்குள்ளே இந்த மாதிரி வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம மசில் செல்லோட சைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாகும். இப்போ இந்த கிரியேட்டினை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக் டவுன்லாம் நடந்து முடிக்குது. ஸோ கிரியேட்டினை நம்ம பாடி எனர்ஜியாக யூஸ் பண்ணி முடிச்சிருச்சு, நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிக்கிறோம். ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிரியேட்டினை வந்து கிரியேட்டினின் அப்படின்ற ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக பை ப்ராடக்டாக யூரின் வழியாக வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி யூரின் வழியாக வெளியே போனதுக்கு அப்புறமா மசில் செல்லில் வந்து வாட்டரோட ஃப்ளூயிட் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி வாட்டர் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் பண்ணதுனால மசில்ஸோட சைஸ் வந்து பெருசானதுக்கான ரீசன் இந்த வாட்டராக இருந்திருக்கு. ஸோ அதே வாட்டர் வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த மசில்ஸோட சைஸ் வந்து நமக்கு சின்னதாகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டின் நமக்கு பண்ணுறதுனால தான் கிரியேட்டினை வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்மாட்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ்மாட்டிக்கல், ஆஸ்மோலாரிட்டி, ஆஸ்மோலாலிட்டி, ஆஸ்மோசிஸ் இந்த மாதிரி வேர்ட்லாம் நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ ஸோ அது அந்த இடத்துல எல்லாமே ஃப்ளூட் வாட்டர் பேலன்ஸ், ஃப்ளூட் ரிட்டன்ஷன்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நிறைய இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குல்ல, லைக் உப்பு சாப்பிட்டவன் வந்து தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்றதுலாம் ஒரு டைலாக் இருக்குல்ல. ஸோ உப்பு சாப்பிட்றதுனால நமக்கு தண்ணி தாகணும் எடுக்குது அப்படின்றதுக்கான ரீசன் என்னென்னா பிகாஸ் வாட்டர் ஃபாலோஸ் சோடியம். ஸோ சோடியமோட கான்சன்ட்ரேஷன் நம்ம பாடியில் வந்து அதிகமாக இருக்கிறப்ப அந்த கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம பாடி வாட்டர் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அந்த வாட்டர் வந்து நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ஸில் அது பேலன்ஸ் பண்ணிக்கும். அந்த கான்சன்ட்ரேட் உப்போட பேலன்ஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குனா அந்த கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்கு வாட்டரில் இருக்க நம்ம பாடியில் இருக்க வாட்டரே வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணிக்கும். ஸோ ஏன்னா நமக்கு எல்லாமே வாட்டரு சால் இந்த மாதிரி சால் சோடியம் இது எல்லாமே வந்து நமக்கு பிளட்டில் தானே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், ஆஸ்மோலாலிட்டி, ஆஸ்மோலாரிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம்லாம் வந்து நம்ம ஏன் இங்கே யூஸ் பண்ணோம்னா திஸ் இஸ் த ரீசன், ஃபிசியாலஜிக்கல் ரீசன். அதே போல் இப்போ கிரியேட்டினோட கான்சன்ட்ரேஷன் மசில்ஸ் இல்லை டைரெக்டாக கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு மசில்ஸ் இல்லை வாட்டர்ன்றது தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி மெயின்டைன் ஆகிட்டு இருக்க வாட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்கு பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதனால் மசில் செல்லோட சைஸ் வந்து நமக்கு பெருசாகுது. ஸோ திஸ் இஸ் அ ரீசன், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரீசன். ஸோ ரொம்ப ஹைட்ரேஷனாக இருந்தோம் அப்படின்னா கிரியேட்டின் எடுக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் கிரியேட்டின் எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணிலாம் குடிக்காமல் ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருந்தீங்கன்னா
கிரியேட்டினா வெளியே போகிற வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம சிஸ்டமில் ஸ்டே ஆகிறப்ப ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ கிரியேட்டின் எடுக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அண்ட் கிரியேட்டின் வந்து சம்டைம்ஸ் வந்து லோடிங் பேஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லோடிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் கிரியேட்டினாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப முடிவு பண்ணிட்டீங்க, ஸோ கிரியேட்டின் வந்து ஒரு பெஸ்ட் சப்ளிமெண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, ஓ ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சப்ளிமெண்ட் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, தாராளமாக டெய்லி ஜஸ்ட் அந்த கிரியேட்டின் பாக்ஸில் இருக்க ஒரு சர்விங் ஸ்கூப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், லோடிங் பேஸ்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ எதுக்காக இந்த சப்ளிமெண்ட் மசில் க்ரோத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ரியலி சிம்பிள். ஸோ ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.